Hello gamers, welcome back to Tamil Gamers Brotherhood aka TGB. Okay guys, welcome back to another video. So innikana video la enna paaka porom nu pathinga adukku munadi pathinga happy sunday everyone. So innikana video faded wheel la pathinga puttam pudiyathaga oru sokka vandiruke. So andha sokka vandu nammalku vandu pathinga romba kammiyana rendanle kuduttaanga romba nalla onu laitaana Garena nammalku pathinga romba kammiyana veedhi illa unmaya abdingra maari la enak thonuche. So adha vandha andha video la paakaporom. So indha video vandu fulla varuvo neenga nam channel pusa mattum subscribe panna mudiyadha subscribe panna pakkathula bell button all kuduthurunga. அப்போ தான் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது யார் என்று பார்த்தால் இன்னி நேற்று டோர்னமெண்ட்டில் மிகவும் ஓரளவு சுமாராக ஆடினாலும் நீ அடிக்குமாறு என்று நம்மளுக்கு உற்சாகப்படுத்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 5th place வந்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பிளேன்ஸ் இருக்குது. ஸோ அதில் குவாலிஃபை ஆகி ஃபைனல் போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு இது ஃபஸ்ட் பிளேஸ் அடிக்க முடியாது. ஃபைனல் போய் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே போயிடலாம். அதுதான் ஃபேடட் வீல். ஸோ இந்த புதுசாக வந்து ஒன்று விட்டுருக்கானுங்கப்பா ஃபேடட் வீல்ன்ட்டு. அண்ட் பழைய மாதிரி என்னால் சவுண்டாக பேச முடியாது, ஏன்னா என்னோடய பிரேசர்ஸில் வேறு ரப்பர் பேண்டை போட்டு விட்டானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த ஃபேடட் வீலோட ரூல்ஸ் நான் சொல்லிடுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம் இருக்கும். வழக்கமாக சொல்கிற ரூல்ஸ் தான், இதில் என்ன பூச்சா சொல்ல போகிறா. 10 ஐட்டம் இருக்கும். அந்த 10 ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத 2 ஐட்டமும் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 19, 19, 19, 39, 69, 99, 199 அண்ட் 599 டைமண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் சுற்றினீங்கன்னா கடைசி ஸ்பின் 599 டைமண்ட்ஸ் ஆமாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புதுசாக என்ன டூ ஸ்டூர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ, ஃபஸ்ட்டு ஸ்பின் ஃப்ரீ, செகண்ட் ஸ்பின் பார்த்திங்கன்னா 19 டைமண்ட்ஸ் தான், தேர்ட் ஸ்பின் 19, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும். ஸோ அதுதான் அதோட ரூல்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 2 ரேர் ஐட்டமு, ஒன்று அந்த காஸ்ட்யூமே, இன்னொன்று இந்த ஸ்கேட் போர்டு. ஸோ அந்த ஸ்கேட் போர்டு எனக்கு ஆக்சுவலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த காஸ்ட்யூமும் பார்த்திங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நிறைய பேர் யோசிப்பீங்க இதெல்லாம் நல்லா தாங்க மாதிரி இருக்குது, வாங்குறதுக்கு டைமண்ட் தான் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மணி ஏர்னிங் ஆப் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேம்ஸ் ஆடுங்க, ஃப்ரீயாக நீங்கள் வின் பண்ணலாம். அண்ட் இந்த லிங்க் மூலமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ் ஃப்ரீயாக வேறு கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க் எப்பவுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ரெஃபர் பண்ணாலும் ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்ல பண்ணால் ஃபஸ்ட் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேனர் கொடுத்துருக்காங்க. அட படுவாங்களா, பேனர் கொடுத்து ஏமாற்றி விட்டிங்களாடா. சரி ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா 9 டைமண்ட்ஸ். ஸோ 9 டைமண்ட்ஸ் ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ள மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம். ஓ பைசாப், வெற்றிகரமாக நம்மளுக்கு கோல்டு காயின் கொடுத்துருக்கானுங்க. கோல்டு அந்த எக்ஸ்பி கோல்டு அதிகமாக 50% அதிகமாக கிடைக்கிறது கொடுத்துருக்கானுங்க. வேறு லெவலுங்கிறேனா நீங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவத்தார் கொடுத்துருக்கானுங்க. ஓ பைசாப். ஸோ இந்த ட்ரெஸ் எதோட கம்பைன் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் வரப்போகுது. அது நாளைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த இதோட ஒரு மேல் காஸ்ட்யூம் தான் இது. இது ஆக்சுவலாக நான் இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருந்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இது ஃபேடட் வீல வரதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குன்னு நம்ம குத்துமதிப்பில் அடிச்சு விட்டதோ என்னமோ கரெக்டாக வந்துருச்சு. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக பெர்மனெண்ட்டாக கிடச்சிடும். 99 டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்மனெண்ட்டாக கிடச்சிச்சு. நம்ம தலையில் இன்றைக்கி நல்லா எழுதி இருக்கும் போல மொத்தமாக வந்து எனக்கு ஒரு 200 டைமண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். 9, 19, 39, 59, 99, ஒரு 200 to 210 டைமண்ட்ஸ் தான் செலவாச்சு. பட் இந்த காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்மனண்ட்டாக கிடைத்து விட்டது. அப்படியே வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு சீக்கிரமாக கொடுத்துருக்கானுங்க. ஒரு சீரியஸ்லுமே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஓரளவு நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. முடிஞ்சால் நீங்கள் இந்த டைமில் சுற்றி பாருங்கள். எந்த டைம் பார்த்தீங்கன்னா நைட் 2:30 சுற்றுனேன். ஸோ இதே டைமில் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரில. சும்மா சுற்றி பாருங்கள், கிடைச்சா லக்கு தானே. ஸோ எப்படியும் கன்ஃபார்ம் சுற்றுறவங்களா இருந்தால் இந்த டைமில் சுற்றி பாருங்கள், சீக்கிரமாக இது கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஆக்சுவலாக அந்த கேக் கேரக்டருக்குலாம் சுத்தமாக செட் ஆகல, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அந்த கேக் கேரக்டருக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் ரொம்ப தமாசை இருக்கும் மாரு. சீரியஸ்லுமே ரொம்ப தமாசை இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு இந்த கேரக்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அலாக் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ப்ரோ கே கேரக்டர் இருந்தாலும் எல்லாம் அழகு தான் யூஸ் பண்ணுறாங்க, நீ மட்டும் எதுக்கிட்ட வந்து இந்த இது யூஸ் பண்ணுற கே கேரக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக கே கேரக்டர் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அலாக்கோட நிறைய டைம் அடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அலாக்கு யூஸ் பண்ணால் 50 HP தான் ஏறும். பட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா 150 HP வரைக்கும் ஏறுதோ. ஸோ அதனால் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடிக்கு எதுவும் இல்லை. அண்ட் நம்மளோட ஒரு இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு இது இருக்குமே, வயல் வேறு வரமாட்டேங்குது, முந்திரி கொட்டத்தனம். ஸோ அடுத்து 199 அந்த ஸ்கேட் போர்டு கிடச்சிச்சுனா நல்லாயிருக்குமே அப்படின்னு மண்டேல வந்து ஒரு உதயமாகி போய் அடுத்ததையும் சுற்றுனா நல்லா வச்சு விட்டானுங்க. உனக்கு வந்து ஒரே ஒரு மேஜிக் ஃப்ராக்மெண்ட், வீட்டுக்கு ஓடுறா அப்படின்ட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 600 டைமண்ட் வேணும், 600 டைமண்ட் இல்லை. ஸோ அதனால் ஓகே அப்படின்ட்டு பை பை சொல்லிட்டு உனக்கு வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பேசிக்காக அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பொறுமையாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்தானுங்க. ஸோ நீங்கள் இதே டைமில் சுற்றி பாருங்கள், உங்களுக்கும் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க, அது அவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைன்னா ஜஸ்ட்
தமிழ் கேமஸ் ப்ளஸ் ரொட்டியே வாட்எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணுங்கள், நம்மளோட இது வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 70K சப்ஸ்கிரைப் மேலே இருக்கும், அதில் நிறையா பர்சனல் அப்டேட்ஸு அப்புறம் கேம் அப்டேட்ஸ் அப்படி இப்படி நிறையா வரும். ஓகே கைஸ், பை பை எவ்ரி ஒன், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். மறக்காமல் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஹாப்பி சண்டே எவ்ரி ஒன். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow.